வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வீடியோ அப்படி கிரியேட் பண்ணதை பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கியர் ஐகான் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, மேலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், இதில் வந்து 1 செகண்ட் கொடுத்துருங்க. இப்போ பேக்கில் வந்துருங்க. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், லைன் வீடியோ லிங்க்குன்னு, ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு இதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ மியூட் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால நான் அந்த பிக்கெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க, ஆடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா கரெக்டாக நம்ம ஆடியோக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணோம், ஸோ ஆடியோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கட் பண்ணோம், ஸோ நீங்கள் அந்த கீழே பாருங்கள், அந்த ஆடியோவில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஏ வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி இருக்க ஆடியோவெலாம் நம்ம கட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த கரெக்டாக அந்த ஏ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்துட்டு சிசர் ஐகான் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா சிசர் ஐகான் இருக்கும், அதை கொடுத்துட்டு அதில் ட்ரீம் டு லெஃப்ட்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு ட்ரீம் டு லெஃப்ட்னு இருக்கும், இதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிற ஆடியோலாம் டெலீட் ஆகிடும். இப்போ டிக் ஐகானை கொடுத்துட்டு இந்த ஆடியோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி ஃபர்ஸ்ட்டில் கொண்டு வந்து வைங்க. நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே வந்து அது அந்த ஆடியோ வந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே வரும். நீங்கள் கரெக்டாக லாங் ப்ரெஸ் அதை கட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல தூக்கிட்டு வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஆடியோ வந்து கரெக்டாக அந்த பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து ப்ளே ஆகுதான்னு ஒரு டைம் பார்த்துருவோம். இப்போ கரெக்டாக அந்த பிஜிஎம் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து ப்ளே ஆகுது. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கெல்லாம் எஃபெக்ட் ஆட் பண்ணோம், ஸோ ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள், கரெக்டாக நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கால் மீட்டிஜேன்ற எஃபெக்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ணிவிடுங்க. இந்த கால் மீட்டிஜே எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி ஆட் பண்ண தெரியலனா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இந்த கால் மீட்டிஜே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லா ஃபோட்டோஸுமே இந்த கால் மீட்டிஜே எஃபெக்டில் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் 8 ஃபோட்டோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண வாட்டி நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஃபோட்டோ மூவ் ஆகும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பாதி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ணோம். ஸோ லெஃப்ட் சைடு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். எடிட்டிங்கில் வந்துட்டு ஃபில் ஸ்க்ரீனில் இருக்கும், ஃபோட்டோ டியூரேஷன் மட்டும் 0.5 செகண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பேக்கில் வந்துருங்க. நீங்கள் கரெக்டாக 8 ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 8 ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு அடுத்து இருக்க ஃபோட்டோஸை ஃபுல்லாகவே நம்ம 0.5 செகண்ட் நீங்கள் செட் பண்ணிட்டு டைம் டியூரேஷனை. இப்போ வந்து மீடியா கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இருக்கிற ஃபோட்டோஸே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோஸ்க்கும் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணோம், ஸோ அந்த கால் மீட்டிஜே எஃபெக்ட்டை பேலன்ஸ் இருக்க எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ எஃபெக்டெல்லாம் ஆட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லைட்டிங் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக இப்போ ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கிளிக் பண்ணிட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸ்மோக் எஃபெக்ட் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ எகைன் அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேயே கிளிக் பண்ணுங்கள், லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே அந்த கரெக்டாக அந்த ஃபோட்டோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டு அதெல்லாம். ஸோ எகைன் வந்து நான் கிங்குன்ற டெக்ஸ்ட் லிங்க்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து அங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து செட் ஆகிடும். இப்போ இந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க எண்டிங் வரியை. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்டர் பிஎன்ஜி லிங்க்கும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க எண்டிங் வரியை. இப்போ ட்ராக் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ண ஏதாவது ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டேஷன் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்ளை டு ஆல்னு இருக்கும், இதை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே அந்த ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு செட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ண வாட்டி சாங்கு எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக அந்த சாங் பீட்டுக்கு எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஆகுதான்னு ஒரு டைம் ப்ளே பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஆகுது. இந்த கலரிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் செகண்ட் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த வீடியோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு எந்த எங்கே வந்து அந்த கலரிங் வீடியோ முடியுதோ அங்கே வந்து எகைன் நீங்கள் அப்படியே செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். இப்போ வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டிலேருந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும், அதில் 60 கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வீடியோ வந்து சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.